Hello everyone, welcome to our channel. நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ஆக்சிலேட்டர் கியூரிங் மெத்தட். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா காங்கிரீட் கியூப் ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன், ஏசிடியை யூஸ் பண்ணி நம்ம காங்கிரீட் ஸ்ட்ரென்த்தை கியூபிக்காக கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், 28 டேஸ் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட்டை 28 ஹவர்ஸில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இதனுடைய டெஸ்டிங் மெத்தாலஜி எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும்னா, பேஸ்ட் ஆன் IS 90131978 ஃபாலோ பண்ணி நம்ம இந்த டெஸ்ட்டை ப்ரொசீட் பண்ணணும். அப்படி டெஸ்ட் பண்ணுறதுக்கு டெஸ்ட் ஸ்பெசிமெனை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்யூப் காஸ்ட் பண்ணணும். அந்த க்யூப் காஸ்ட்டு எப்படி பண்ணுன்னா, பேஸ்ட் ஆன் IS 516 1959 ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணி பண்ணணும். ஆல்ரெடி நம்ம க்யூப் காஸ்டிங் ப்ரொசீஜரை வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் க்யூப் காஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த க்யூபை ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணும். அந்த ஸ்டோர் பண்ணுற இடம் எந்த ஒரு வைப்ரேஷனும் இல்லாத மாதிரி இருக்கிற இடத்துல ஸ்டோர் பண்ணும். அந்த ஸ்டோர் பண்ணுற இடத்துல டெம்பரேச்சரை ப்ராப்பராக கீப் அப் பண்ணும். 27 டிகிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 டிகிரி செல்சியஸில் இருக்கிற மாதிரி டெம்பரேச்சர் கீப் அப் பண்ணும். இந்த டெம்பரேச்சர் எவ்வளோ நாள் நேரத்துக்கு கீப் அப் பண்ணும் அப்படின்னா, 23 ஹவர்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 15 மினிட்ஸில் இருக்கிற மாதிரி கீப் அப் பண்ணும். ஒன்ஸ் 23 ஹவர்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம க்யூபை வந்து டாப் லேயரை ஒரு ஸ்டீல் கவர் பிளேட்டை வச்சு நம்ம கவர் பண்ணணும். எதுக்காக கவர் பண்ணோம், அப்போ தான் அந்த டிஸ்டார்ஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம கவர் பண்ணுறோம். க்யூப் ரெடி பண்ணதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் IS 90131978 படி எப்படி ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுங்கிறத பார்க்கலாம். ஒன்ஸ் ஸ்பெசிமென் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏசிடி டேங்க்குள்ளே நம்ம ரெடி பண்ண க்யூப்ஸை உள்ளே வைக்கணும். ஒன்ஸ் அந்த க்யூப் வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஏசிடி டேங்க் 100 டிகிரி செல்சியஸில் இருக்கணும். அந்த 100 டிகிரி செல்சியஸ் எப்போ இருக்கும்னா, நம்ம 23 ஹவர்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 15 டிகிரிஸ் நம்ம க்யூப் உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடியே 100 டிகிரி செல்சியஸை ரீச் அவுட் ஆகிருக்கணும் அந்த ஏசிடி டேங்க். ஒன்ஸ் நீங்கள் க்யூப் வைக்கும் போது உங்களுக்கு 3 டிகிரி வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் அவுட் ஆகலாம், மேக்ஸிமம் 3 டிகிரி ட்ராப் அவுட் ஆகலாம். அந்த 3 டிகிரி செல்சியஸும் வித்தின் 15 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீப்பப் ஆகிடணும். உங்களுக்கு 100 டிகிரி செல்சியஸை காமனாக வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கணும். இந்த 100 டிகிரி செல்சியஸை மெயின்டைன் ஆகும்போது ஏசிடி டேங்க்கில் எவ்வளோ நேரத்துக்கு க்யூபை நம்ம வச்சுருக்கணும் அப்படின்னா, 3.5 ஹவர்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 15 மினிட்ஸ் வரைக்கும் இந்த க்யூபை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த 3.5 ஹவர்ஸ்க்குமே கண்டிப்பாக 100 டிகிரி செல்சியஸில் நம்ம ஏசிடி டேங்க்கை மெயின்டைன் பண்ணணும். 3.5 ஹவர்ஸ்க்கு நம்ம பாயிலிங் வாட்டரை போட்டு க்யூரிங் பண்ணியிருப்போம். ஒன்ஸ் 3.5 ஹவர்ஸ்க்கு வந்து க்யூரிங் ஏசிடியில் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஸ்பெசிமனை நம்ம ஜென்டலாக ப்ராப்பராக ரிமூவ் பண்ணி கூலிங் டேங்க்கில் போட்டு நம்ம கூல் பண்ணணும். அந்த கூலிங் டேங்க் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, 27 டிகிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 டிகிரி செல்சியஸில் கீப்பப் பண்ணுற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கணும். இந்த கூலிங் டேங்க்கில் எவ்வளோ நேரத்துக்கு நம்ம க்யூப்ஸை போட்டு மெயின்டைன் பண்ணணும்னாக்கா, 2 ஹவர்ஸ்க்கு போட்டு மெயின்டைன் பண்ணோம். ஒன்ஸ் 2 ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கூலிங் டேங்க்லேருந்து நம்ம க்யூப் மோல்டு எடுத்து க்யூபை ரிமூவ் பண்ணி நம்ம க்யூப்ஸை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ எப்படி டெஸ்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ரிமூவ் பண்ண க்யூப்ஸை நார்மலாக வெயிட் போட்டு எப்படி செக் பண்ணி ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்கணுமோ அந்த மாதிரி ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிச்சி வந்திருக்க வேலையை ஆர்ஏ அப்படிங்கிறத டினோட் பண்ணி நம்ம வச்சுக்கணும். இந்த ஆர்ஏ வேல்யூ நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயராக இருக்கும். ஒன்ஸ் ஆர்ஏ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி கொடுத்துருக்க ஃபார்முலா வச்சு கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் R28 = 8.09 + 1.64 RA அப்படிங்கிற ஃபார்முலாவை அப்ளை பண்ணி நம்ம 28 டேஸோட ரிசல்ட்டை 28.5 ஹவர்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 20 மினிட்ஸில் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி 28 டேஸோட ரிசல்ட்டை நம்ம 28 ஹவர்ஸில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இந்த வீடியோவில் ஆக்சிலேட்டர் க்யூரிங் மெத்தடை யூஸ் பண்ணி 28 டேஸோட க்யூப் ஸ்ட்ரென்த்தை எப்படி 28 ஹவர்ஸில் பார்க்குறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஏசிடி ரிப்போர்ட்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணணும், என்னென்ன டீட்டெயில் கொடுக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.